ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். உடல் மனம் நலம் பெற சில பயிற்சிகள். நாம் இரவு தூங்குவதற்கு முன் செய்யக்கூடிய பயிற்சி இது. நாம் படுக்கையில் மல்லாந்து படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். உச்சம் தலை ஆரம்பித்து கால் பாதம் வரை உள்ள உறுப்புகளுக்கான நலம் பெறுவதற்கான சில சங்கல்பங்கள் நாம் மனதிற்குள் சொல்ல வேண்டும். தலைமண்டையில் முடி வளர்ச்சி சீராய் இருக்கிறது, முடி ஸ்டைலிஷாய் அமைகிறது, காதுகள் துல்லியமாக கேட்கிறது, கண்கள் கூர்மையான பார்வை கொண்டது, நாசித்துவாரத்தில் சுவாசம் இயல்பாய் நடக்குது, நாக்கு 3000 சுவைகளை சுவைத்து உணரக்கூடியதாய் இருக்கிறது, பற்கள் ஈறுகள் ஆரோக்கியமாய் உள்ளது, மூளை சுற்றியுள்ள பாதுகாப்பு அம்சங்கள் நன்றாய் செயல்படுது, மூளைக்கு தேவையான ஆக்சிஜனும் பிளட்டும் 24/7 சப்ளை ஆகிக்கொண்டே இருக்கிறது. மூளையில் உள்ள நியூரான்ஸ், ஆக்சான்ஸ், நெக்ஸ்ட்ரான்ஸ் போன்ற ரசிப்டார்கள் செயல்படுகின்றன. மிடில் ஆஃப் லங்கெட்டா அல்லது சிறுமூளை நன்றாய் செயல்படுகிறது. முகம் பொலிவு பெற்றதாய் திகழ்கிறது. மொத்தத்தில் இந்த மண்டையோட்ட தொகுப்பில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிர் ஓட்டம், காற்றோட்டம் சீராய் இருக்கிறது. இவையாவும் ஓய்வு பெற்றுவிட்டது. கழுத்து பகுதியில் உள்ள எலும்புகள், நரம்புகள், தசைகள், கை தோள்பட்டை மூட்டுகளில் உள்ள கீழ் போன்ற அமைப்புகளில் லூப்ரிகேஷன், கை எல்போக்களில் லூப்ரிகேஷன், கை மணிக்கட்டுகளில் லூப்ரிகேஷன், கைப்பகுதி, கைவிரல்கள் 10, உள்ளங்கை, கைப்பகுதியில் உள்ள எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாவற்றிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிர் ஓட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கிறது. இவை யாவும் ஓய்வு பெற்றுவிட்டது. ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டில் உள்ள கீழ் போன்ற அமைப்புகளில் லூப்ரிகேஷன் இருக்கிறது. அதன் இருபுறம் செல்லும் 64 நரம்புகள் வழியாக உடற்பாகத்தில் உள்ள பல்வேறு கட்டளைகள் மெடுலாவை சென்றடைகிறது. பின்னர் நியூரான்ஸால் கிரகிக்கப்பட்டு செயலாக்கம் நல்ல முறையில் நடைபெறுகிறது. வலது மார்புப்பதி ஆரோக்கியமாக செயல்படுகிறது. அதற்கும் சகஸ்ர தளத்திற்கும் உள்ள பந்தம் ஆரோக்கியமாக இருக்கிறது. நாசித்துவாரத்தின் வழியாய் ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு இடது வலது நுரையீரல்களில் உள்ள கோடிக்கணக்கான நுண்ணறைகளில் செலுத்தப்படுகிறது. அங்கு பிளட்டுடன் சேர்ந்து ஆக்சிடேஷன் நடைபெறுகிறது. வெளியாகும் CO2 லாவகமாய் வெளியேற்றப்படுகிறது. பிளட்டுடன் கலந்த பிராணவாயு இருதயத்திற்கு அனுப்பப்படுகிறது. இருதயத்தில் உள்ள வால்வுகள் ஆரோக்கியமாய் செயல்படுது. இருதயத்தை சுற்றியுள்ள பெரிகார்டியம் எனும் பாதுகாப்பு அமைப்பு இருதயத்தை பாதுகாக்கிறது. இருதயம் பிராணவாயு கலந்த இரத்தத்தை உடல் முழுக்க ஆரோக்கியமாய் மேலும் கீழும் பம்ப் செய்கிறது. மொத்தம் 6 அல்லது 6.5 லிட்டர் இரத்தமானது ஒவ்வொரு மனிதனின் உடலிலும் மேலும் கீழும் சுற்றி வருகிறது. வயிற்றில் ஜீரண சக்தி ஆரோக்கியமாய் செயல்படுது. பித்தப்பை, நுரையீரல், கணையம், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், டயப்ரம் நன்றாய் செயல்படுகிறது. பற்கள் உணவுப் பொருட்களை நன்றாய் கடித்து நொறுக்கி உமிழ் நீருடன் கலந்து உணவுக் குழாய் வழியாக இறைப்பையில் சேர்கிறது. இறைப்பையில் HCl எனும் அமிலம் சுரக்கிறது. அவை உணவுப் பொருட்களில் உள்ள சிறு சிறு நுண் கிருமிகளை அளிக்கிறது. பிறகு அங்கிருந்து இந்த உணவானது நொதித்தலுக்கு, சிறுகுடலுக்கு அனுப்பப்படுகிறது. மண்ணீரல், கல்லீரல் ஆகியவை உற்பத்தி செய்யும் அமினோ ஆசிட்ஸை கொண்டு உணவுப் பொருட்களானது நொதிக்கப்படுகிறது அல்லது மெட்டபாலிசம் நடைபெறுகிறது. அவ்வாறு நடைபெறும்போது அவை புரோட்டீனாகவும் குளுக்கோஸாகவும் கார்போஹைட்ரேட்டாகவும் மாற்றப்பட்டு பிளட்டில் கலக்கிறது. கண்ணியமான கணையம் பிளட் பார்ட்டிகிள்ஸை உடைத்து எனர்ஜியாக செல்களுக்கு தந்துதவுகிறது. கழிவுகள் எல்லாம் பெருங்குடலுக்கு அனுப்பப்படுகிறது. கழிவுகள் பெருங்குடலில் கட்டியாக்கப்பட்டு அதாவது கட்டியான மலமாக ஆக்கப்பட்டு ஆசனவாய் வழியாக ஈஸியாக வெளியேற்றப்படுகிறது. மற்றும் கணையம் உடலுக்கு தேவையான இன்சுலினையும் ஆரோக்கியமாய் சுரக்கிறது. கல்லீரல் ரத்தத்தின் அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கிறது. சிகப்பணுக்கள் ஆயுட்காலம் முடியும் போது அதனை மஜ்ஜையாக்கி உடம்பில் உள்ள 206 எலும்பினுள் புகுத்தி அந்த எலும்புகளை உறுதியாக இருக்கச் செய்கிறது. கல்லீரல் கொழுப்பின் அளவை, கொலஸ்ட்ராலின் அளவை
200 mg என்ற அளவிற்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் செய்கிறது. மண்ணீரல் வயிற்றுக்கு உணவில்லாத நேரத்தில் உடல் முழுக்க மூளை உட்பட ஆகிய எல்லாமும் இயங்குவதற்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கிறது. ஜீரணசக்தி ஆரோக்கியமாய் நடைபெறுகிறது. சிறுநீரகம் நீர் தொகுப்புகளை பகுத்து பிரித்து கழிவான சிறுநீர், யூரியா மற்றும் அனைத்து கழிவுகளையும் சிறுநீர் பைக்கு செலுத்துகிறது. சிறுநீர் பையிலிருந்து ஆண்குறி மூலமாக ஈஸியாக வெளியேற்றப்படுகிறது. ஆண்குறி, ஃபெலோப்பியன் டியூப், அங்கிருக்கும் வால்வு, அவை அனைத்தும் ஆரோக்கியமாய் செயல்படுது. சிறுநீரகத்தில் இருக்கும் நெஃப்ரான்ஸ் என்னும் இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும் வடிப்பான்கள் ஆரோக்கியமாய் செயல்படுது. சிறுநீரகத்தில் கிரியாட்டின் என்னும் ஒரு பொருள் 0.9 gram என்ற அளவுக்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகிறது. மொத்தத்தில் இந்த வயிற்றுப்பகுதியில் உள்ள சிறுகுடல், பெருங்குடல் மற்ற எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாய் செயல்படுது. இந்த பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கிறது. இவையாவும் ஓய்வு பெற்றுவிட்டது. ஓய்வு, பூரண ஓய்வு. இடுப்பு பகுதியில் உள்ள எலும்புகள், கீழ்போன்ற அமைப்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறது. அவை உறுதியாக இருக்கிறது. 2 பந்துக்கிண்ண மூட்டுகளில் லூப்ரிகேஷன் இருக்கிறது, அவை உறுதியாக இருக்கிறது. கால் தொடைப்பகுதியில் உள்ள எலும்புகள், நரம்புகள், தசைகள், முழங்கால் மூட்டுக்கள், கெண்டைக்கால் பகுதியில் உள்ள எலும்புகள், நரம்புகள், தசைகள், குதிகால் பகுதியில் உள்ள எலும்புகள், ஒன்னங்கால் பகுதியில், கணுக்கால் பகுதி, இந்த பகுதியில் அனைத்து எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாவற்றிலும் கால் பாதம், கால் விரல்கள் 10, விரல் நகக்கண்கள், இவை எல்லாவற்றிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கிறது. இவை யாவும் ஓய்வு பெற்றுவிட்டது, பூரண ஓய்வு பெற்றுவிட்டது. வராக உச்சந்தலை முதல் கால் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காற்றோட்டம் சீராக இருக்கிறது. இவை யாவும் ஓய்வு பெற்றுவிட்டது. 7 சக்கரங்கள், அவை முறையே மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாகத சக்கரம், விசுக்தி சக்கரம், ஆக்கினை சக்கரம், சகசர சக்கரம் போன்ற 7 சக்கரங்கள் ஆரோக்கியமாய் செயல்படுகிறது. இவ்வாறு நாம் உடல் உறுப்புகளை மனம் மூலமாக சங்கல்பித்து தினமும் இதை ஒரு வழக்கமாக்கி கொண்டு செய்தால் உடல் உறுப்புகள் யாவும் ஆரோக்கியமாகவும் மனமும் சேர்ந்து நலமுடனும் இருக்கும். வணக்கம்.